அதில் அந்த அதிகார சிக்கல் வராமல் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், ரெண்டையும் ஆற்றுகிறவன் வேணான்னு சொல்கிறவன், அந்த மாதிரி ஒரு அதிகாரம் தேவை. ஏன்னா இவர் அதிகாரத்தில் இருந்தவர் இவரால் தானே இந்த முதல் மந்திரி இதை இந்த ஆளுக்கு தான் சொல்லிட்டு தலைவர் மந்திரி வந்து எப்படி போட்டுன்னு இவர் இந்த எந்த பொருட்கள் அந்த மாதிரி மாணிக்க வாசருடைய வரலாறு இருக்கு. அதில் அவர் சொல்றார் ஆரியன் சரி ஆரியன் தான் ஒரு தலைமையான நிலைமை அப்படின்னு யார் சொல்றாங்க? அவர் யார் அமைச்சர்? தலைமையாக இருக்கிறோம் கடைசியில் வந்துதான் அவர் காரணம்னு சொன்னா நீங்க என்ன பண்ண முடியும்? ஆதி என்றால் தலைமை, அதுதான் முதல் இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலைமை முதல் முதல்ல ஒரு ஆள் உண்டாக்கி இருக்கணுமே. அதனால அவர் என்ன பண்ணார்னா ஆதி என்று சொன்னார். ஆதி என்று சொன்னதனாலேயே அது ஒரு ஆள் இல்லை, அதுக்கு பின்னால நடு அங்கம் எல்லாம் இருக்குது, அந்த கூட்டத்தில் தான் இவன் ஆரியன் என்று வருகிறார். இப்போ நாம் இங்கே வந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொன்னால், நமக்குள் தேர்ந்தெடுக்கணும்னா தலைவர் ஒரே ஆளுக்கு தான், அவன் தான் தலைவன், அவன் தான் நடு, அவன் தான் எல்லாம், அப்படிதான் நாம் வந்து முடிவு பண்ணுவோம். அதனால ஆரியன் அந்த சொல்லுக்கு என்ன பொருள்னா முதல்வன் என்பது மட்டும் பொருள் அல்ல, ஆதித்தன்மை என்று ஒன்று உண்டு, முதன்மை தன்மை என்ற ஒன்று உண்டு. அதைத்தான் முதல் தன்மையாக உண்டாக்கியவன் ஒருவன் உண்டு, அவன் தான் ஆரியன். அது இன்று வரை எல்லா மாற்றங்களிலேயும் அது எடுத்துக் கொண்டிருக்கிறது, அதை மாற்ற முடியாது. எந்த பொருளை எடுத்துக்கொண்டாலும் அந்த பொருளே இதுதான் முதற் பொருள், சமையல்ல இதுதான் முதற் பொருள். ரசத்தலை இல்லாத சாம்பார் என்ன வந்து எல்லா இதுலையும் இருக்குது, உப்பு குளிர் மிளகாய் எல்லாமே இதுலையும் இருக்குது. இந்த காரம் காய் இல்லாம அதே போட்டுருவாங்க, ஒண்ணும் இல்லாம ரசத்துக்கு இரண்டாம் இடம் தான், சாம்பாருக்கு தான் முதல் இடம். இந்த முதன்மைத்தன்மையை கொடுத்தது யார்? நான் கொடுத்த ஏழைகள் தான் இதை கொடுத்தாங்க. அவங்க வீட்டில் சாம்பார் அவனுக்கு மூணு கிடையாது, அவனுக்கு ஒரு குழப்பம். நாம வந்து ஒரு சக்தியாகவும் இந்த சேர்த்திருக்கிற தண்ணியாகவும் சேர்த்திருக்கிறமே, ரெண்டுக்கும் ஒரு வேறுபாடு சொல்லணும்னு போல நினைச்ச போது நான் என்ன பண்ணா சாம்பார் ரசம் ரெண்டு பேர் இருக்கேன். சில வீடுகளில் போனால் ரொம்ப கட்டியா இருக்குது, சில வீட்டில் போனால் ஒரே தீர்ப்பாகமாகவே இருக்குது. ரெண்டு பேரும் வேண்டும் என்ன பண்றது பார்த்தான். இதுல கொஞ்சம் விஷயம் இல்லாம போட்டுறாங்க, அதுல ஒரு விஷயம் இல்லாம இருக்கு. அதனால சரி சாம்பார் என்ன ஆதரவு சொல்லுவார், இதை தொடர்ந்து நீ சாப்பிட்டு கொண்டு வந்தால் நீ சாம்பார் நீ செத்து போவார், நீயே பாரு சாம்னா செத்து போய தொடர்ந்து காப்பீங்க நீ செத்து போவது. அப்புறம் ரசத்துக்கு பேர் வச்சு ரொம்ப சுவையானது அப்படின்னா என்ன சுவையானதுன்னு சொன்ன சாம்பார் சுவை இல்லையா அப்படின்னு கேட்டா இல்ல தண்ணீரை போன்றது அதுல சுவை கிடையாது. இதுல ஒன்று என்ன சொல்றாங்கன்னா ரசம் என்பது தண்ணீர் தான், ஆனா கொஞ்சம் சுவை இருக்கு அப்படின்னு சொல்லி வகை இருக்கிறது என்பது பற்றி. அது மாதிரி இதுதான் முதல் இருக்க வேண்டும். நம்ம தமிழில் முதல்ல சாம்பார் ரசம் போடுற, அப்புறம் சாம்பார் வாங்க அப்படி யாரும் சொல்றதில்லை. நடுவில் வந்து சேர்ந்தது போர் போடணும்,
இதை முதல்ல போடுறதா சாம்பாரை முதல்ல போடுறதா அப்படிங்கிறது ரொம்ப பந்திகளில் வந்து தகராது. இது சாம்பார் போட்டு மோர் வர்றதுக்கு முன்னால், அதாவது மோர் ரத்தமெல்லாம் வர்றதுக்கு முன்னால இதை போட வேண்டும் அப்படின்னு அந்த கட்டளை, நானா ஜீவவாத கட்டளை, சைவ சித்தாந்த கட்டளை, நவநீத கட்டளை அப்படின்னு கட்டளை நூல்கள்னு சொல்லிட்டா அதான் கட்ட நூல்கள். அது என்ன பண்றதுன்னு கேட்டா சாம்பாருக்கு அடுத்ததுதான் மோர் போடணும். ஏன் மோர் போடணும் முதல்ல போட்டா என்ன? முன்னோர்கள் வந்து அப்படி பண்றது, எடுத்தோடனே மோர் போடுறது, அப்புறம் சாம்பார், அப்புறம் முதல்ல சாம்பார். அந்த தலைமை தலைமையை கொடுத்தது யார்? ஏழைகள் தான் இருக்காங்க. அவங்க வீட்டில் ரெண்டு மூணு கிடையாது, ஏதோ ஒரு குழம்புன்னு எல்லாத்தையும் குழைச்சி வச்சிருப்போம், அதை போட்டு சாப்பிடுவோம். அதனும் குழம்புன்னு பேரும் நீ அதை பார்த்த உடனே குழம்பிப்போம். இது சாம்பாரா ரசமா ஆராய்ச்சியெல்லாம் தான் பண்ணாத குழம்பிடுது சாப்பிடு. நீ குழம்புனதுனால அதுக்கு குழம்புன்னு பேர். அவங்களுக்குதான் இதெல்லாம் சாப்பாட்டு வகையான விஷயம். நேரம் வந்தால் ஒருவேளை இன்னைக்கு அங்கே போயிட போகிறவங்க சந்தேகம். நாம வரைக்கும் திருவாசனா இங்கே சொல்லுகிறவர் ஆரியன் எந்த பட்டியலிலேயும் எந்த நிலையிலேயும் முதன்மையும் தலைமையும் பொது நீக்கி தனை நினையும் தன்மையும் மூன்று இருந்தால் தான் முதலாளி இருந்தா மட்டும் போதாது. முதல்ல இதுதான் சொல்லுவேன் அப்படின்னா மட்டும் போதாது. அந்த ஆரியன் என்பதற்கு பொருள் பொது நீக்கி தனை நிலைகள், அதுதான் நேரான பொருள் ஆரியன். அது என்ன பொது நீக்கி தனை நிலைகள்? பொது நீக்கி தலை நிலைகள்னா என்ன அப்படின்னு கேட்டா, இப்ப நாம முருகன் கோயிலுக்கு போறோம், நேரா பார்க்கும்போது முருகன் இருப்பார், இன்னொரு அப்புறம் சுத்தி வரும் போது ஒரு இடத்துல விநாயகர் இருப்பார், அந்த பக்கம் வந்தா சிவன் இருப்பார், அப்புறம் வந்த உமை இருப்பார், அந்த மாதிரி வரும். நீங்க நேரா பார்த்த உடனே தெரியவரும் முருகன், அப்புறம் முருகன் கோயில். நாம் அதை வழிபட்டு வந்தா என்ன வரும் என்று கேட்டால் வரும் எல்லா கடவுளும் கும்பிடுகிறான் என்பதாக ஒரு குழல் இருக்கும். ஆனா அப்படி சொல்லுவது அது இல்லை. பொது நீக்கி தலை நிறைய வந்தார், எல்லா தெய்வங்களையும் வரிசையாக விட்டுவிட்டு அவர்கள் வரிசையில் சிவன் என்ற ஒருவன் இருக்கிறான் என்று கும்பிடுவது இருக்கிறது, அது கலப்பு தெய்வ வழிபாடு. தலைமை தெய்வ வழிபாடு என்பதாக சொன்னால் சிவன் மட்டுமே இருக்க வேண்டும். அங்கே வந்து ரொம்ப பேர் விருப்பப்பட்டு இல்லை, இங்க வந்து வந்து அம்பாள் இல்லாமல் சிவன் கேள்விக்கு இடங்கிடையாது. அம்பாள் இல்லாமல் சிவன் உண்டா? சிவன் இல்லாத அம்பாள் இந்த விஷயமே தமிழ்நாட்டில் முன்னே இருந்த கோயில்கள் எல்லாமே சிவன் கோயில்கள் தான், அம்பாள் கோயிலே கிடையாது. கொஞ்ச காலத்துக்கு முன்ன நீங்க பார்த்தீங்கன்னா அம்பாள் கோயிலே கிடையாது. அப்போது என்ன கோயில்கள் இருந்தன சிலப்பதிகாரம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா வேறு கோட்டம் இருந்திருக்கு, வேறுக்கு மட்டுமே கோயில், வேற எந்த உருவம் இருக்காது. நான் பிறந்த ஊர்ல இந்த ஊர்ல இருந்து வேறுக்கு தனி மேடை உண்டு, வேறு மேடையே பிறகு அப்புறம் தான் முருகன் கோயில். அது இதெல்லாம் உண்டு, அது சுற்றி அது இருந்தது வேறு மேடை. தாபித்தவர் நாஜா சுவாமி வேற ஒண்ணுமே இல்லை, ஒரு வேற நட்டு விட்டு இதை கும்பிட்டு. ஒவ்வொரு கார்த்திகையின் போதும் கிட்டத்தட்ட 500-1000 விதவிதாயி வந்து வேறு மேடை உடைப்பாரு. வேறு தான் தெய்வம். மிக ஆசிரியர் கூட சிவஞான மோதிரம் போடும்போது வேல் பொத்து மோதிரம் போடுறது. எனக்கு இந்த ஊர்ல உள்ள எல்லாருமே வேல் தான்,
அதில் முருகன் தான் கூட அதை ஒன்று முருகனை வழிபடணும் தான் இருக்கிறது இல்லை. வேலை வழிபட்டாலும் முருகனை வழிபட்டதா அர்த்தம், முருகனை வழிபட்டால் வேலை வழிபட்டதா ஆகாது, அதையும் தெரிஞ்சுக்கணும். முருகனை வழிபட்டால் வேலை வழிபட்டதாக ஆகாது, வேலை வழிபட்டால் முருகனை வழிபட்டதாக ஆகும். நீ வேலை மட்டும் நீங்க வீட்டில் வச்சு வழிபட்டீங்கன்னா வழிபட விட மாட்டாங்க ரொம்ப பேர், அதெல்லாம் வழிபடும் தனியும் பேர். திருநீருக்கு பயிற்சினா அது ஒரு வேர் இருக்கும், வேர் இல்லாமல் திருநீர் கொடுக்கிற வழக்கை இந்த திருமணத்தை கிடையவே கிடையாது. வேறோட சேர்த்துதான் எல்லாருக்கும் தனியாக வேர் கொடுக்க முடியாதுன்னா வேலை அதை போட்டு திருநீருக்கு கொடுக்குறோம் தவிர வந்து வேர் இல்லாமல் திருநீர் கொடுக்கறது வேர் எல்லாத்தையும் தன்னுடன் அடைக்கிறது. வேல் கோட்டம் திருப்பதி ஆற்றிலே வந்து இருக்கிறது, வேல் கோட்டம் தனியாக இருக்கிறது, வேலுக்கு தனியாக கோயில் இருந்திருக்கிறது. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் அதாவது சக்தி எடுத்து போதாங்க சூழம் அப்படிலாம் கூட வழிபட்டிருக்கிறார்கள். ஆக ஆதி என்பதாக சொன்னால் அது ஒரு பரம்பொருள் என்பதாக சொன்னால் ஆதியன் ஆதி சொன்னாலே போதும். ஆதியன் ஏன் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆதி என்ற முதன்மை தன்மையாய் முதன்மை தன்மையை இயற்றுபவன் ஆதி இயன் ரெண்டு சேர்ந்த பொழுது ஆதியன் என்று ஆதியன் சொன்னாலே போதும். ஆதித்தன்மை முதன்மை தன்மை தலைமை தன்மை பொது நீக்கு தலை வணங்கும் தலைமை தன்மை அதை காலம் காலமாக இயக்குபவன் எங்கேயாவது போனா இங்க முதல்வன் யார் என்பதாக ஒரு கேள்வி கேட்க இவன்தான் முதல்வன் என்ற கருத்தை உலகத்தில் அங்கிலிருந்து இன்று வரை இயக்கிக் கொண்டிருப்பவன் ஆரியன். இல்ல ஆரியன் சொன்னாலே நமக்கு போதும் முதல்வன் தெரியும். ஆதி பிளஸ் இயன் ஆதி பிளஸ் இயன் ஆதியன் என்ற ஆதித்தன்மை என்று சொல்லப்படுகின்ற முதன்மை தன்மையை இயற்றுபவன் அவனே முதல்வன். ஆனாலும் உலகத்தில் ஒவ்வொரு பொருளுக்கும் முதன்மை தன்மை ஒன்றை அமைத்து அதை இயக்கிக் கொண்டு வருபவனும் இவனே. அவன் காய்கள் எது முதல், ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு முதல் உண்டு, இதுதான் இதற்கு முதல் என்பதாக அமைத்து அதை இயக்கிக் கொண்டு வருபவனும் அவனே. அவனை படிக்கும் பொழுது ஆதியன் ஒரே எல்லாம் என்ன இருப்பார்கள் கேட்டா முதல்வன். அதோட நான் சொல்ற வேற்று உரை என்ன என்று கேட்டால் முதல்வன் முதன்மை தன்மை என்பது ஒன்று உண்டு. அது எல்லா பொருளுக்கும் ஒரு முதன்மை உண்டு. இப்போ பாட்டில்னா பாட்டில் ஒரு முதன்மை தான் முதல்ல பாட்டாக இருக்கிறது ஒரு முதன்மை. அப்படி முதன்மை தன்மை எல்லாம் உண்டு. இந்த முதன்மை தன்மைகள் என்ற ஒன்றை இயக்குவோம். அவனை நீங்க என்ன சொல்றீங்க என்று கேட்டால் அவனை என்ன பேசுகிறோம், முதன்மை தன்மையை இயக்குவோம். இயக்குவோம்னா இதுதான் இந்த இனத்திற்கு முதலாக இருக்க வேண்டும் என்பதாக இயக்குபவன் அதை செயல்படுத்துபவன் செயல்மை புரிபவன் என்றவர்கள் ஆதியன். அப்படியானால் ஆதி என்பதற்கு இரண்டாவது எழுத்தாக அமைந்திருக்கின்ற ஆவை கொள்ளுவதை விட அகரத்தை முதலாக கொண்டால் என்ன, அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதிபவன் முதற்கே உணர்ந்து அவருக்கு ஆதி உடன்பாடு தான். அவர் என்ன நினைக்கிறார், அது ரெண்டாவது எழுத்துத்தானே அது. நீ வரிசையில பார்த்தீங்கன்னா ரெண்டாவது எழுத்துத்தானே, அதை போய் முதலாக ஆக்க முடியுமா? முதன்மை எழுத்து அகரம், ஆதி என்பதை நீங்க என்ன எழுத்துத்துடன் அவன் முதல் அது அந்த அர்த்தத்தில் ஒன்றும் தகராறு இல்லை. ஆனா ஆகாரத்தை கொண்டுதான் நீங்க அதை செய்வீங்க, அதற்கு முதற்பட்டது அகரமாக இல்லை. திருவள்ளுவர் என்ன பண்றாங்க கேட்டா இந்த குற்றம் நீங்க என்ன பண்றாருன்னா அது உதாரணமா இல்ல, தொடங்குற முதல் எழுத்து என்ன கேட்டா அகரம் தான்.
அதான் முதல் எழுத்து. முதல் தன்மை மட்டுமல்ல தலைமை தன்மையும் அகரத்தில் தான் உண்டு. அல்ல அகர முதலை எழுத்தல்லாம் அப்படின்னு சொன்னார். இவர் என்ன சொல்றார்? ஆதி ஆகாரத்தை வைத்துக் கொண்டுதான் சொல்றாரு. எங்கேயோ நமக்கு கொஞ்சம் ஒரு அம்மா சொன்னார், நெருடல் பெற்ற மாதிரி தெரியல. இந்த அகரத்தை வச்சு சொல்லாமல் ஆதியை வச்சு சொல்றாரே, கொஞ்சம் நெருடல் இது வர்ற மாதிரி இருக்கிறது என்பதாக சொன்னால் அகர வரணும் வரக்கூடிய நிலைதான். ஆனால் நாம உச்சரிக்கிற முதல் எழுத்து ஆதான், நெடில் தான். நாம் உச்சரிக்கிற மனிதன் இயல்பாக உச்சரிக்கிற எழுத்து நெடிலே உரிய குடில் அல்ல. தலையை போட்டு அழுத்து என்ன கொஞ்சம் புதுச்சு சொல்லாப்பா அப்படின்னா தான் ஆ வரும். அதுதான் முதல் எழுத்து. அகரம் முதல் எழுத்து, ஆகாரம் முதல் எழுத்தார். எழுத்து வரிசையில் அகரம் தான் முதல். அத ஒண்ணும் நம்மால் இயல்பாக வரக்கூடியது, நம்முடைய உணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடியது, ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடியது ஆதான் முதல். சொல்ல திறந்தாலே ஆதான் வரும். அதை கொஞ்சம் புதைச்சாருன்னா அப்புறம் ஆவரும். தலையை குனிஞ்சால் ஆவரும், நிமிர்ந்தால் ஆவரும். இப்ப எதற்கு நீங்கள் முதன்மை கொடுக்கிறீர்கள்? இருட்டில் அகரம் முதல், செயன்மையில் ஆகாரம் முதல். இருப்புத்தன்மை, இருப்புத்தன்மைனா எக்ஸிஸ்டன்ஸ், எக்ஸிஸ்டன்ஸ் இருத்தல். இருத்தல் என்ற ஒன்று எடுத்துக்கொண்டால் அகரம் தான். செயன்மைப்பாடு, செயன்மைப்பாடு என்பதை எடுத்துக்கொண்டால் ஆ என்பது முதல். வாயை திறந்த உடனே அ வருமா? ஆ வரும். அண்ணன் கொஞ்சம் சுருக்கணும், வாயை திறந்து சொல்லி சுருக்கணும். சுருக்காத ஆ வரும். இயல்பா சொன்னா ஆதான் வரும். அந்த அடிப்படையில் இவர் ஆரியன். அதனால் இவர் என்ன சொல்றாரு சொன்ன, செயன்மைப்பாட்டு அடிப்படையில் இருப்பில் அடிப்படையில் அகரம் தருதான். நீங்க எழுதும் போது நான் வந்து செயன்மைப்பாட்டு உடையில ஆ எழுதி தான் ஆ வருவன் எழுதக்கூடாது. ஆனா செயன்மைப்பாட்டிலே ஆ தான் முதல்ல வரும். அத்தை கையில ஒட்டி ரொம்ப நீட்டாகல போல அப்படின்னு சொல்லிட்டு குறைச்சி உச்சரிக்கிற மாதிரி இல்லையே, கொஞ்சம் ஒரு மாறுபாடு ஆ அப்படின்னு சொல்லும் போது இயல்பாக வரும்போது நெட்டொலி வருகிறது. குற்றொலி ஒழிக்க வேண்டுமே என்று நாம் கொஞ்சம் உருப்புகிறோம். அப்புறம் அதிலே குறுக்கே இன்னொரு வருகிறது. இந்த இரண்டையும் இணைத்து பார்க்கிறார் மாணிக்கவாசகர். இருப்பியல் முறைப்படி அகரம்தான் இருப்பது. அதுல ஒன்றும் கை வைக்கல. திருவள்ளுவர் பாடியது இருப்பியல் முறை. அது என்ன பண்ண, ஆதிபகவன் முதற்றே உணர்ந்ததுன்னா அவர் பாடணும், அதான் கொள்கை. ஆனா ஆகாரம் முதலா வருது. அதனால என்ன பண்ணான்னு அதுக்கு ஒரு உதாரணம் தேவைப்படுத்தி அகர முதலை எழுத்தெல்லாம். அதுபோல ஆதி பகவன் முதற்றே உள்ளது அப்படின்னு சொல்லுங்க. இயற்கையிலே வாயை திறந்த உடனேயே நாம் செயல்படும் பொழுது நம்முடைய செயல்மைப்பாட்டை அமைக்கும் பொழுது ஆகாரம் தான் வந்த பொருள். ஆனா மணிவாசைய பெருமான் பார்க்கிறார், ஏன் ஆயிலே இருக்கும் பொழுது அதுல குறுக்கள் தானே அகரம். இது எல்லா எழுத்துகளுக்கும் குறுக்கம் ஒன்று பேசுவோம் நாங்கள். குறுக்கம்னா எழுத்துல குறுக்கம் இல்லை, மாத்திரை இல்லை.
ஆஹா அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப லேட்டாகிறேன். மேல போனா மூணு தான் ஆஹாஹா, அவ்வளவுதான். அதுக்கு மேல ஆஹாஹா அஞ்சு முறை ஆறு முறை நினைக்க கூடாது. அதெல்லாம் வந்து தவறை அவங்க ஆஹா சொல்ல ரெண்டு, ரொம்ப ஆஹாஹா சொல்ல மூணு, மூணுக்கு மேல நினைக்க கூடாது. இந்த இசை கூட வந்து அவங்க சொல்லும் போது இசை பாடல்கள் நிறுத்தத்தெல்லாம் இங்கிருந்து கொண்டு வராது. அவன் சொல்லி நிறுத்திக்கிட்டே கையை காட்டிக்கிட்டே போவான் மேலேயே, அதெல்லாம் வேணாம். இயல் தமிழாக இருந்தால் இவ்வளவுதான், அதுக்கு அவர்கள் அதுக்கு மாதிரி நீ பேசக்கூடாது. கட்டமாக எங்கே சிக்கல் வந்தது என்று கேட்டால், வாயை திறந்த உடனேயே ஒருவன் வெளிப்படுவது, வெளிப்படுத்துவது குற்றெழுத்து ஆகாரம் அல்ல, நெற்றெழுத்து ஆகாரம். ரெண்டுக்கு நடுவில் நாம இருந்ததுனால மாணிக்க வந்தது ஆகாரத்தை முதல்ல வைத்து ஆரியன் அதன் பிறகு சொல்லுகிறார். ஆதி என்ன? தொடக்கம். தொடக்கம் என்று சொன்னால் ஆதி முதன்மை என்ற ஒன்றை செயன்மைப்படுத்துவோம். எந்த ஒன்றை எடுத்தாலும் இது முதன்மை என்பதாக செயன்மைப்படுத்த வேண்டும். இது முதல் தரம், தரம் வாய்ந்தது. நானே கூட சொன்னேன், எங்களின் கடையிலே வாங்குகின்ற அரிசி நயமானது. நயம்னா என்ன? விலை கொடுத்தல் அர்த்தமா? எல்லா கடையிலையும் வந்து செலவு என்ன விலையோ தெரியாது. இவர் வந்து 20 ரூபா வச்ச காசு இருக்காரு, இப்போ 40 ரூபா சொல்லாதீங்க. விலை என்ன? அதெல்லாம் எங்கள் கடையில் நீங்கள் வாங்கும் அரிசி நயமானது. இந்த நயம் என்ற சொல்லுக்கு நயனுடை செல்வர் திருவள்ளுவர் தான் சொல்றார். நயனுடையார் என்ன? நயன் நயன்னா என்ன? என்ன என்னீங்க நயனா? நயம் என்பது வந்து அதுக்கு பொருள் சொல்லவே முடியாது. தமிழே சில வார்த்தைகள் அப்படி இருக்கு, அவர்களுக்கு நீங்க வந்து நேரத்தை பொருட்கொள்ளவே முடியாது. நயம் என்பது ஒன்று, ஆனா புரிந்து கொள்கிறோம் என்ன குறிக்கிறது என்பதை வந்து அந்த அரிசியை கொஞ்சம் எடுத்து பார்த்தோடனே இது வந்து இது வேணாம் சார் அந்த அரிசி. அந்த அரிசி நயமானது என்பதை குறித்து பார்த்தோம் தெரிந்து கொள்கிறார். அத்தன் சொல்லுன்னு சொன்னா தெரியாது. அந்த மாதிரி சில அனுபவத்தை நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். நயமானது என்பது அந்த மாதிரி பல வார்த்தைகள் இருக்கின்றன. நயம் என்பது ஒரு தனியா நாம வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். விலை குறைத்தல் என்பதை வைத்து அது வரவே இல்லை. அல்லது வந்து அது சுவையானது அதுவும் இருக்கலாம். ஆனா ஏதோ ஒரு பொருளை வைத்து நாம் அதை வந்து தெரிந்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு. இதை விட அது நயம், அதை விட இது நயம் என்பதாக நாம் வந்து திருவள்ளுவரையும் பயன்படுத்துகிறார். நயனுடைமை அது தனி, நயன் உடைமையை நல்லாமை வேண்டும். பயனுடைமை போற்றி ஒழுக்கப்படும் அதெல்லாம் சொல்ற நயன் நடுவு நிலைமை என்பது நயன் உடைமை என்பதே ஒன்று. நயன் அந்த ஒரு சொல்லை விட்டாளிகள் அது மாதிரி என்ன பண்றாருன்னா, கரத்தை விட நயமானது ஆதி. அகரத்தை அடி முதல் அகரம் முதல் தான் அகரணும். திருவள்ளுவரே இருக்கிற அவருக்கு அந்த சிக்கல் ஒன்றுதான் அகரத்தை முதல்ல வைத்தால ஆதி ஆதி பகவன் ஆ என்ற ஒன்றை வைத்தனாலே ஆரியன். இன்னொரு காரணம் இவர் இந்த சொல்லை கையாள ஆதியனுக்கு மூலம் ஆதம் என்பது. நீங்க ஆதம் பார்த்து தண்ணி கூட ஆதம் என்பது துணை இருந்து கடத்தி வரை நம்மை காப்பாற்றுவோம். ஆதமே நாயேனை அனுபவத்திருக்கிறோம். ஆதம் என்பது பற்றுக்கோளாக தன்னை கொடுத்து தன்னை பற்றிய பொருளை இறுதி வரை நிலைநிறுத்தி வளர்ப்பது.
அதற்கு ஆதம் என்கிறது. நீங்க நீட்டி சொல்லியெல்லாம் தமிழை கொண்டு போய் சேரக்கூடாது. ஆதம் என்று ஒன்று இருக்கணும், அதற்கு மேல கொண்டு போய் ஆதாம் ஆது ஆகும், எது ஆகும் எதுவும் ஆகாது, அது ஆதாம் என்று பொருள். ஆதம் சுருக்கி ஆதம் என்று சொன்னார் எனக்கு முழுமையான பற்று போல் என்று ஆதமிலே நாயே என்று பரிபாட்டு இருக்கிற மாதிரி ஆதம் என்பது பற்று போல். ஆது என்னை உண்டாக்குவது, என்னை வளர்ப்பது. ஆதும் என்று நீங்கள் பாடுபட வேண்டும் வழக்கறிஞர்கள். ஆதும் நான் இப்படி ஆவேன் என்று நீங்கள் பாடுபட வேண்டும். இதற்கெல்லாமே மூளை எடுத்து ஆதும் என்பதுதான். அதனால இவர் அதை வைத்துக்கொண்டு சொல்லுகிறார் ஆதம். ஆரியன் அந்தம் நடுவாகி எல்லாம் திருமையான பூர்வத்தில் கூட அந்தம் ஆதி அன்மனாகிறவர் என்பதாக முடித்தார். அவர் ஆதி அந்தம் என்று சொல்லல, அதுக்கு வேற காரணம் திருமையான அந்தத்தை செய்த பிறகுதான் ஆதியாக ஆவான். அந்தத்தை செய்தவன் எவனோ அவன் தான் ஆதி. நம்ம சட்டசபையில கூட அது உண்டு. சட்டசபையை முடித்து வைப்பது யார்? முடித்து வைத்தவர் தான் தொடங்கி வைக்க வேண்டும் என்பதாக ஒரு நியமம் வரும். முடித்து வைப்பதற்கு முதலிடம் கொடுப்பது என்பது ஒன்று உண்டு. அது மாதிரி இங்க ஆதம் என்பவனாக இருந்து அவன் தான் முடித்து வைப்பவன், நடு நின்று காப்பாற்றுபவன் என்ற காரணத்தினாலே ஆதியன். முதல்ல நீங்க பிரிக்க வேண்டியது ஆதி ஆது அல்லது ஆதி இயன் செயல்படுத்துபவன், முதன்மை என்ற ஒன்றை செயல்படுத்துவன். தானே முதன்மையாக ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு முதன்மை அளித்து தலைமையை அளித்து அது இல்லையானால் இவைகள் இல்லை என்பதாக சொல்லி ஒரு முதன்மையை கொடுத்து அதை செயன்மைப்படுத்துவன் என்ற பொருள் ஆதியன். அந்தம் சரி ஆதியை தொடங்கி நடத்தியாச்சு. அந்தம் ஏன் வர வேண்டும் என்பதாக சொன்னால் இது தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும். இது இதை ஒன்ற முதன்மை வச்சுதான் இது தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும். அதனால அதனுடைய முதன்மையை கட்டுப்படுத்தி நிறுத்த வேண்டிய அவசியமும் இருக்கிறது. இதை கட்டுப்படுத்துவதுதான் அந்தம். அந்தம் ஆதியை கட்டுப்படுத்துபவன், தடை செய்பவன், இதனுடைய முதன்மை இத்துடன் முடியும் என்பதாக அமைப்பவன் அந்தம். பாத்திரம் சொல்லும் பொழுது அவர் சொல்லுவார் அந்தம் ஆதி என்பனால் புறவர். இப்போ காலையில 10 மணிக்கு நாம் அங்கு வரது தொடர்ந்தோம் போக போகிறோம் அப்படின்னு புறப்படுவது என்பது நமக்கு முதற் செயலாக தெரியும். வீட்டிலிருந்து புறப்பட்டு வகுப்புக்கு போகிறேன், புறப்படுவது என்று முதற் செயலாக தெரியும். நான் உள்ளபடி பார்க்க போனா நீங்க பல வேலைகளை நிறுத்தி வைக்கிறீர்கள். அப்போ ஒரு வேலை சொல்லுவாங்க நான் வகுப்பு போய் வந்து பார்த்தே இருக்கிறேன். எல்லா வேலைகளையும் நீங்கள் அந்தப்படுத்தி விட்டுத்தான் ஆதியாக ஆகும். அந்தப்படுத்துதல் என்றால் நெருங்கி வழி, இது இப்போது வேண்டாம். ஆக எல்லா வேலைகளையும் அந்தப்படுத்தியவன் எவனோ அவன் தான் ஆகும். அந்தப்படுத்த முடியவில்லையானால் நான் அங்கதான் இருப்பதை உதிர்த்து வர மாட்டேன். இதை நான் அந்தப்படுத்தவில்லையானால் வீட்டுக்கு போக முடியாது, நீங்களும் சாப்பிட போக முடியாது. ஆக இருக்கிற வேலையை முதல்ல நீங்க அந்தப்படுத்துதல் வேண்டும். இதை முதல் வந்து யார்? ஆதி முதலா அந்த முதலா?
அது என் உருவம் தான், அது ஒண்ணு இல்லை. அந்தப்படுத்தினால்தான் ஆதியாக முடியும். பல வேலைகளை நீங்கள் நிறுத்தினால்தான் வகுப்பு என்ற ஒரு வேலையை நீங்கள் தொடங்க முடியும். ஆக அண்டப்படுத்திய அண்டப்படுத்துவதுதான் முதன்மை. சொல்றோம் நாளைக்கு நீங்க வந்த உடனே எல்லாரையும் நிறுத்தி விட்டு எல்லா வகுப்புல உள்ளவர்களும் இந்த சொற்பொழிவுக்கு வந்து உட்கார்ந்து வரணும். பாட என்னாச்சு? அண்டப்படுத்து, நிறுத்து, இதை தொடங்கு. அந்தப்படுத்துபவன் தான் தலைவனே ஒழிய தொடங்குபவன் தலைவன் அல்ல. ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லும் என்று கேட்டால், அண்டம் ஆதி என்பனார் புலவர். அண்டத்தை செய்கின்ற ஆற்றல் யாருக்கு உண்டோ அவன்தான் ஆதியாக ஆக முடியும். இப்ப பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மூன்று பேர், மூன்று பேரும் ஆற்றவுடையவர்கள். யார் முதல்வன் என்று கேட்டால், படைத்துக் கொண்டே இருக்கின்ற பிரம்மா முதல்வன். படைத்துட்டே இருப்பான். படைத்தவர்கள் காப்பாற்ற வேண்டிய கடமை விஷ்ணுவுக்கு. நான் காப்பாற்றும், நான் தான் முதல் படைப்பது முதல் அல்ல அப்படின்னு அவன் பேசுவான். இவன் படைக்க ஆரம்பிச்சான சாப்பாடு போடுவையாது, நீ படைத்தது போதும் நிறுத்தணுவான். என்னுடைய வேலையை படைப்பது சாப்பாடு போடுறது இல்லையோ அதற்கு அவசியம் இல்லை, நான் வந்து படைக்கவனை படைத்துக் கொண்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனா நீ படைச்சுட்ட சோறு போடுறத நான் என்ன பண்றது அவன் பண்ணுவான். ரெண்டு பேர் ஆணவத்தையும் அடைக்க வேண்டியவன் யார் என்றால் அவன் தான் ஆதி. அவன் பாரு சிவனாக வந்து ரெண்டு பேரையும் கொட்டி நீ படைத்ததும் போதும், நீ சாப்பிட்டதும் போதும் என்று ரெண்டு பேரையும் அழித்து விட்டு அவன் வருகிறான். நிறைவே நமக்கு வந்து பார்த்து கொண்டு பார்த்தா, முன்னெல்லாம் சொன்னவர்கள் வந்து 25 பிள்ளை வீட்டில் பிறந்திருந்தா கூட கவலைப்பட மாட்டார்கள், ரொம்ப வசதி. 5வது குழந்தையா இருக்கிறவங்க மற்ற பிள்ளைகளை கவனிச்சுக்குவான், தலை சீர் விட்டு பள்ளிக்கூடம் வந்து போறது பணம் தான் கொடுக்குற மொழிய மற்றெல்லாம் கவனிச்சுக்குவான். ஒரு வீட்டில் ஒன்னே இருந்தா ரெண்டே இருந்தா கவனிக்கிறது, இவங்களே கவனிச்சுட்டு நாங்கள் எல்லாம் 12 பிள்ளைகள் இருந்தா 4வது பிள்ளை 5வது பிள்ளைகள் இருந்து எல்லாம் எடுத்து அவன் செய்ய ஆரம்பிச்சுடுவான். அப்பா அம்மா சும்மா பண்றான். 3வது பிள்ளை 4வது பிள்ளை கவனிப்பான், 8வது பிள்ளையே 10வது பிள்ளை கவனிப்பான். இப்படி ஆயிருந்தான் அவர்கள் கவனித்து கொண்டிருப்பார்கள். இப்படி போன தெரியவராது என்ன பண்ண, இறைவன் எல்லாரையும் அண்டப்படுத்தி நான் தான் ஆறு சாஸ்திரம் என்ன. இதே விஷயத்தில் சாஸ்திரம் சொல்லும் பொழுது, இப்ப நானே சாஸ்திரம் சொல்லியிருந்த காலத்தில் ஆதி அண்டம் சொல்ல மாட்டேன். இது இலக்கியம், இதில் நீங்கள் ஆதியை உரம்பப்படுத்தலாம். சாஸ்திரத்தில் அப்படி முடியாது. எல்லா வேலைகளையும் அண்டப்படுத்தி விட்டுத்தான் ஒரு வேலையை தொடங்க முடியும். நாளைக்கு இங்க வகுப்பு தொடங்குகிறது என்பதாக சொன்னால், இங்க உள்ள பெண்கள்லாம் அண்டப்படுத்தணும், ஒழுங்குபடுத்தி அதை அமைச்சாதான் நாளைக்கு வகுப்பு நடக்கும். நேற்று என்ன செய்திருப்பார்கள், வகுப்புல இருந்த எல்லாவற்றையும் அண்டப்படுத்தி இதை கொண்டு வந்திருப்பார்கள். ஆனால் செயன்மை பார்த்ததே அந்தம் தான் முதல் செயலுடைய ஆதி என்பது இரண்டாவது தான். அதனால ஆரியமே அந்தம், இந்த ரெண்டையும் புரிந்து கொள்ளுவதற்கு நடு என்ற ஒன்று தேவை. எது ஆதி எது அந்தம் என்ற ரெண்டையும் நாம் தெரிந்து கொள்ளுவதற்கு நடுநிலை பகுதி என்ற ஒன்று இருக்கிறது. நடுநிலைதான் ஆதியையும் கற்றுக்கொடுக்கும், அந்தத்தையும் கற்றுக்கொடுக்கும். இந்த இரண்டையும் தன் வழியில் வைத்து செயல்படுத்துகின்ற ஆற்றல் ஆதிக்கும் இல்லை, அந்தத்துக்கும் இல்லை, நடுவில் இருக்கின்ற ஒன்றற்குத்தான் இரண்டுமே இருக்கிறது என்று மூன்றுக்கும் சம உரிமை கொடுக்கின்றார்களே இந்த வரியில் அமைக்கிறார். ஓரளவுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், மற்றவர்கள் அடுத்த ஒருவருக்கு நான் விரிவாக சிந்திக்கலாம் என்று சொல்லி, மணிவாசகர் பெருமான் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது இலக்கியத்தோடு மட்டும் அவர் சொல்லவில்லை, சாஸ்திரத்தோடு மட்டும் சொல்லவில்லை, இயல்பிலே எப்படி இருக்கிறது என்பதையும் சொல்கிறார். இயல்புத்தன்மை அதையும் அடிப்படையாக சொன்னதனால்தான் ஆதியன் என்று சொல்லி
வள்ளுவர் போல அகர முதலை எழுத்தெல்லாம் என்று ஆ முதல்ல வர வேண்டும் என்ற சட்டத்தின்படி சொல்லாமல் உச்சரித்தாலே ஆதா முதல்ல வரும், அப்புறம் குறுக்கினாலும் ஆ வரும் என்பதாக சொல்லி அந்த மாதிரியான ஒரு வரன்முறையை கடைபிடித்த காரணத்தை அவர் உருவாக்கியவர் ஆதியனே அந்த நடுவாதி என்பதாக சொல்லி அமைக்கிறார். இதில் உள்ள எங்கே இருக்கின்றதை நாம் விரிவாக அழைத்து பேசுவோம். என்ன நம்முடைய சாத்திரங்களுக்கு மூலமாக நின்ற முதன்மை சொல் ஆதி அந்தம் நடு என்ற மூன்று மூன்றும் பேராற்றல் வாழ்ந்தவர்கள் மூன்றுமே. ஆனாலும் அவை அவைகளுடைய ஆற்றல் நின்னது என்பதை தெரிந்து அவற்றை நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதாக சொல்லி ஒரு சிந்தனை நீங்கள் செய்து மட்டும் வாருங்களேன். உயிரெழுத்து உயர்ந்ததா மெய்யெழுத்து உயர்ந்ததா சிந்தனை செய்யலாம். உயிரெழுத்திலிருந்து ஒன்று ஒன்றும் பண்ண முடியாது. மெய்யெழுத்து இல்லாமல் உயிர் தனியாக இருந்த உடம்பு இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. உடம்பு மட்டும் இருந்து உயிர் இல்லைன்னா ஒன்றும் பண்ணாது. தெரியும் இந்த ஆயுத எழுத்து என்ன பண்ணுது? அது உயிரெழுத்தா மெய்யெழுத்தா இந்த ஆயுதம் என்று செய்கிறது. இதையால் சிந்தித்துக் கொண்டு வாருங்கள். அடுத்த வகுப்புகளே அது பற்றி விரிவாக நாம் ஆராயலாம் என்று சொல்லி இந்த செய்திகள் எல்லாம் திருவடி காணிக்கையாக என்னை ஆசீர்வாதங்கள் அனைவரும் திருவடிகளையும் என்னை எல்லாவற்றிலும் தந்தும் என் குருநாதனுக்கு அனைவர் திருவடிகளுடைய சார்ந்து வளர்க்கும் கோவல் வாழ் பல மக்கொள்வர்கள் துவலையம் ஞானியாக தேவரம் புகழைத்து வைத்திடும் போல் வெளி அனைவன் வாழ்வில் வாழ் மேவரம் எனது திருவடி வாழ் விரும்பும் என் அறிவர் வாழ் தாவர்களும் தோற்று கொள்கிறேன் நானவே தனித்து வாழ்கிறேன்.